கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியாளருடைய இறைவாக்கு சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்த அதே இறைவாசகங்கள். அதே சமயத்தில் லூக்கா நற்செய்தியாளர் சற்று வித்தியாசமாக திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை அனுப்பிய போது அங்கே அவர்கள் கண் முன்பாக நடைபெறுகின்ற புதுமைகளையும் அறிகுறிகளையும் காட்டுகிறார். பார்வையற்றோர் பார்வை பெறுகிறார்கள், கால் குணமற்றவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், தொழுநோயாளர்கள் குணமாகிறார்கள், இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், இறைவாக்கு ஏழைகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை நேராக அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்ததும் இதை போய் யோவானிடம் சொல்லுங்கள். அதோடு ஒரு வார்த்தையையும் சொல்லி அனுப்புகிறார், என்னை தயக்கமன்றி ஏற்றுக்கொள்பவர் பெருவெற்றோர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவானுடைய நாட்கள் வரலாறு, அவரை சுற்றியிருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? அரசர் மிஸ்ஸியா வருவார் என்று நினைத்திருந்தார்கள். எப்படிப்பட்ட அரசர்? தாவீதைப் போல ஒரு அரசர். தாவீதைப் போல ஒரு அரசர் அங்கே இருந்து கொண்டிருந்த அரசியல் சூழ்நிலைகளை எடுத்து எரிய வேண்டும், குறிப்பாக ரோமை ஆட்சியாளர்களை துரத்த வேண்டும், சுற்றியிருக்கின்ற எல்லா அரசுகளையும் அச்சுறுத்த வேண்டும். இது யாருடைய எண்ணம்? மதத் தலைவர்களுடைய எண்ணம், மக்களுடைய எண்ணம். மெஸ்ஸியா என்றால் இப்படிப்பட்ட மெஸ்ஸியா தான் தங்களுக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய இறைவாக்கு வேறு. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டவர் விடுதலை பெறவும், பார்வையற்றவர் பார்வை பெறவும், இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப் பெறவும், கால் ஊனமற்றவர்கள் எழுந்து நடக்கவும், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படவுமே மெஸ்ஸியா வர வேண்டும். இவைகள் நடைபெறுகின்றன. எனவே கடவுள் எதை நினைத்தாரோ அதை நிறைவேற்றுகிறார். ஆனால் மனிதன் எதை நினைக்கின்றானோ அது அங்கே நடைபெறவில்லை. எனவே கடவுளின் செயல்களை கண்டு மகிழ்ச்சியுற மறந்து போய்விடுகிறான் அந்த மனிதன். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்பவர் பெருவெற்றோர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யவில்லை என்றால் பலமுறை கேட்கிறோம், பலமுறை அதை பற்றி யோசிக்கிறோம், ஜபம் செய்கிறோம். ஆனால் அந்த விஷயங்கள் நடைபெறவில்லை என்றால் கடவுள் ஏதோ என் வாழ்க்கையில் செய்யவில்லை, கடவுள் உண்மையாகவே செயலாற்றுகிறாரா என்ற ஐயம் நம்மிலே வந்துவிடுகிறது. நாம் தயக்கத்தோடு அவரை ஏற்றுக்கொள்கிறோம், தயக்கத்தோடு அவரை பற்றி சிந்திக்கின்றோம், தயக்கத்தோடு அவரை பற்றி அறிவிக்கின்றோம், சந்தேகத்தோடு அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் பல்வேறு நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. ஆண்டவர் வரலாற்றில் வாழ்கிறார், நம் வாழ்க்கையினுடைய பல்வேறு சூழ்நிலைகளில் அவர் வாழ்கிறார், அவர் விரும்புகின்ற பாதையில் அற்புதங்களை செய்கிறார், அவர் விரும்புகின்ற முறையில் நம்மை வழிநடத்துகிறார். அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்று தந்தை நினைத்திருக்கிறாரோ அப்படி நம்மில் செயலாற்றுகிறார். பல நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததுபடி செயல்படவில்லை என்றால் கவலை உறுகிறோம், கஷ்டப்படுகிறோம், கடவுளை தூஷணப்படுத்துகிறோம், அப்படிப்பட்டவர் ஒருவர் இல்லவே இல்லை என்றும் சாதிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் யோவானுடைய சீடர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது.
நம்மை சுற்றி நடைபெறுகின்ற பல்வேறு விஷயங்களில் கடவுளின் அதிசயமிக்க வல்லமை மிக்க செயல்களை கண்ணார கண்டுகொள்ள தூய ஆவியனுடைய அருளும் இடைவிடாத ஜபமும் நமக்கு தொடர்ந்து இருக்க ஆண்டவரின் அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே, மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அதிசயங்களிலும் நீர் செயலாற்றுகிறீர். எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வரலாற்றிலும், ஒவ்வொருவருடைய நாள்களிலும் மாதங்களிலும் வருடங்களிலும் ஆண்டவரே நீர் பயணம் செய்கிறீர். எங்களுக்கு பிடித்தமான பாதைகள் அல்ல, நீர் எங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிறீரோ அந்த பாதையில் வழிநடத்துகிறீர், அந்த பாதையில் நடந்து வருகிறீர். உமது அதிசயமிக்க பாதைகளை, உம்முடைய அதிசயமிக்க பாத பதிவுகளை நாங்கள் கண்டு கொள்ள, அறிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகரிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.